தாம்பல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விரோத கண்ணினுடைய உபாசனை முறை. இந்த விரோத கண்ணினுடைய உபாசனை முறை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, ரெண்டு பேர் வந்து ஒற்றுமையாக இருக்கிறவங்களை பிரிக்கிறதுக்கும், தகாத உறவுகளில் இருக்கிறவங்களை பிரிக்கிறதுக்கும் இந்த உபாசனை முறைகள் பயன்படுது. இந்த பூஜை முறையை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, குருவை அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியை சாதமாக வடித்து, அது கூட கருவாடு, அந்த கருவாடு நெத்திலி கருவாடுன்னு சொல்லக்கூடிய அந்த கருவாடை நல்லா நன்றாக காய வச்சு, மண் இல்லாமல் எடுத்து அதை நல்லா காய வச்சு ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து பொடியாக்கிக்குவாங்க. கருவாட்டை வந்து நல்லா பொடியாக, தலையோட தலையை எடுத்துட்டு பொடியாக ஆக்கி, அது கூட நெற்பொரியை வந்து, நெற்பொரியையும் நல்லா மாவாக, அல்லது வந்து பொரியை வந்து நல்லா மாவாக வச்சு நல்லா ஒரு பிசைஞ்சு ஒரு பொம்மையாக செய்யணும். இந்த பொம்மை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொம்மைக்கு வந்து ரெண்டு பேரை பிரிக்கக்கூடியது அந்த விரோத கண்ணிக்கு. அந்த விரோத கண்ணியினுடைய உபாசனைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காதோர கருகுமணி, சந்தனம், கொஞ்சம் கதம்பம் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பஞ்சவர்ண நூல், ஒரு சிகப்பு கலர் வஸ்திரம், மந்தாரப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சாதம். கொஞ்சம் சாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாதுளம் பழத்தை, ஒரு சாதத்தை வடித்து, சாதாரணமாக ஒரு அரிசியை வச்சு சாதம் வடித்து, அதில் வந்து மாதுளம் பழத்தினுடைய, மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் அந்த விதைகளை எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதை வந்து படையலாக படைக்கணும். இந்த படையல் கூட படைக்கையில் புண்ணாக்கு, மாட்டுக்கு நம்ம வைக்கக்கூடிய அந்த புண்ணாக்கும் கொஞ்சம் கலந்து, அரைக்கீரை, அரைக்கீரை கொஞ்சம், அதுக்கு கொஞ்சம் தனியாக கருவாடு எடுத்து அந்த கருவாடை வந்து நம்ம படையலாக ரெண்டையும் பண்ணணும். இந்த கருவாடு கூட முட்டையை, முழு முட்டையை உடச்சி ஊற்றி அது கூட கொஞ்சம் ரொட்டி போட்டு இதை சேர்ந்து கலவையாக வச்சிங்க அப்படின்னா, இது வந்து அது ரொம்ப விசேஷமாக அதை சாப்பிடக்கூடிய விரோத கண்ணி எடுக்கக்கூடிய அந்த படையல். இவங்களை வந்து தனியாக நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. அது போக ஒரு பாவையை சுற்றுறதுக்கு எடுத்து ஒரு மஞ்சள் துணியை எடுத்து வச்சு, அதில் ஒரு 9 காசு வச்சு ஒரு கருப்பு பெட்டைக்கோழியை அறுத்து காவு கொடுத்து, அதுக்கு வந்து தேங்காய் பழம், தாம்பூலம் இதெல்லாம் வச்சு நிவேதனம் கொடுத்துட்டு, அந்த மஞ்சள் துணிக்குள்ளே அந்த பாவையை வச்சு நல்லா கெட்டிடுங்க. நல்லா கெட்டிட்டு மந்திரம் வந்து ஒரு 16 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி உள்ளே வச்சு கெட்டுங்க. அந்த மந்திரத்தை வந்து என்ன மந்திரம் அதுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஓம் விரோத கண்ணி பாலக்கிரக நிவர்த்தி அப்படின்னு மட்டும் சொல்லி நீங்கள் பண்ணுங்கள். இதனுடைய விவரங்கள் நான் உங்களுக்கு நம்ம உயர்நிலை வகுப்பில் வரையில் நான் உங்களுக்கு அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். இதுக்கு வந்து பிரயோகம் பண்ணுறதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் பரமசிவா, ஓம் நமசிவாய, அகோர கோர தந்தரூபா, உடம்பு குளிர, சர்வ காரியங்களும் படுபடு, படுபச்சி, படுசிவா அப்படின்னு 108 தடவை ஜெபிச்சு அந்த மஞ்சள் நூலை வச்சு மேற்கொண்டு நல்லா அந்த கலையை இதை வச்சு கெட்டிட்டு, அந்த தச்சனை வச்சு கெட்டிட்டு எடுத்து, உங்கள் ஊர் பக்கத்தில் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருங்கை, அந்த முருங்கை பக்கத்தில் கொண்டு போய் இதை வச்சு 3 நாட்கள் இதை புதைச்சி வச்சிடணும். 3 நாளுக்கு அப்புறம் அதை எடுத்து, அது யாருக்குன்னு வந்து நம்ம செய்கிறோமோ, அதாவது அவங்க வந்து நீங்கள் ஒரு தகாத உறவில் இருக்கக்கூடிய ஒரு கணவனை பிரிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுடைய வீடு, அந்த பொண்ணுடைய வீடு உங்கள் ஊருக்குள்ளே இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அங்கே புதைக்கலாம். அல்லது அந்த பொண்ணுடைய வீடு வந்து அங்கே இல்லாத பட்சத்தில், அவங்க அங்கே இருக்காத பட்சத்தில், நீங்கள் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் கொண்டு போய் இதை புதைக்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய, அங்கேயும் போக முடியாத பட்சம் இருந்தால் உங்கள் ஊரில் இருக்க சுடுகாட்டிலே புதைக்கலாம். அந்த புதைக்கக்கூடிய திசை என்ன அப்படின்னா, தென் கிழக்கு சேரக்கூடிய, அது அக்னி முலைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் புதைச்சிங்க அப்படின்னா, உடனடியாக அவங்க வந்து பிரிவாங்க. இல்லை அவங்க வந்து அப்படியே பிரிஞ்சு வந்து போகணும், இனிமே வந்து சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை எரியக்கூடிய, அதாவது இப்போ சுடுகாட்டில் உடனடியாக எரிக்கக்கூடிய ஒரு புனங்கள் எங்கே இருக்குதோ அந்த புனங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த வேப்பம், அந்த முருங்கை மரத்துக்கு அடியில் இருக்கிறத தோண்டக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்து அந்த ஒரு எரிகிற காலம் வந்தது அப்படின்னா, அந்த டைமில் இதை கொண்டு போய் எரிக்கலாம். அப்போ உங்கள் ஊரில் வந்து இதை செய்ய முடியாத பட்சத்தில், ஊரினுடைய தலைநகரில் அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள், சுடுகாட்டில் வந்து எரிப்பு நடக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதில் நீங்கள் வெட்டியான்ட்ட வச்சு அந்த எந்திரத்தையும் சேர்த்து வச்சு புதைச்சிங்க அப்படின்னா, புதைச்ச 3 நாட்களில் அவங்க ரெண்டு பேரும் நிரந்தரமாக பிரிஞ்சு ஓடி வருவாங்க. ஏன்னா சில காரணங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து தகாத உறவில் திருமணமாகி வேற ஒரு குழந்தைகள்லாம் விட்டுட்டு வேற இடத்துக்கு போகிறவங்க, சரி, அவங்களை எல்லாருக்குமே இந்த ஒரு முறை மிகச்சிறப்பான ஒரு முறையாக இருக்கும். நன்றி. மீண்டும் வேற ஒரு